வணக்கம். திசைகளின் 5 மணி செய்திகள். கைதான இலங்கை ஆடவர் லோக்கப்பில் மரணம். கடந்த செப்டம்பர் 23 கோலாலம்பூர் செந்தூலில் 3 இலங்கை பிரஜைகள் கொலை செய்யப்பட்டது தொடர்பில் கொலை நடந்த வீட்டில் கைது செய்யப்பட்ட 40 மதிக்கத்தக்க கணவனையும் மனைவியையும் 7 ஜின்ஜாங் லோக்காப்பில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த நிலையில் கைதாகி லோக்காப்பில் இருந்த அந்த இலங்கை பிரஜைக்கு திடீரென நெஞ்சுவலி ஏற்பட்டு ஜின்ஜாங் லோக்காப்பிலேயே நேற்று இரவு உயிரிழந்துள்ளார். நேற்று இரவு 11 அளவில் தனக்கு நெஞ்சு வலிப்பதாக அங்கிருந்த போலீஸ் தடுப்பு காவலர்களிடம் அந்த 43 இலங்கை பிரஜை கூறிய பின் போலீஸ் தடுப்பு காவலர்கள் கோலாலம்பூர் பெரிய மருத்துவமனையிலிருந்து முதல் உதவி வழங்குவதற்காக மருத்துவர்களை அழைத்திருந்த போது அந்த ஆடவர் லோக்கப்பிலேயே உயிர் இழந்து விட்டதாக மருத்துவர்கள் உறுதிப்படுத்தியுள்ளனர் என புக்கிராமான் இன்டெகிரிட்டி மற்றும் பொம்மா துஹான் ஸ்டாண்டர்ட் ஜீப்ஸ் பிரிவின் இயக்குநர் டத்தோஸ்ரீ அஸ்ரி அமர் தெரிவித்தார். தடித்த வார்த்தைகளை பயன்படுத்தி பொது மேடைகளில் பேசி வரும் கெடா மாநில மந்திரி பசார் சனுசிக்கு இஸ்லாம் கட்சி என பிரகடனம் படுத்திக் கொள்ளும் பாஸ் கட்சியினர் ஏன் அவருக்கு எந்த ஒரு ஆலோசனைகளும் வழங்கவில்லை என்று அமனா கட்சியின் துணைத் தலைவர் மஃபூஸ் ஒமர் கேள்வி எழுப்பியுள்ளார். தடித்த அல்லது கடுமையான வார்த்தைகளை பயன்படுத்தி ஒருவரை மட்டம் தட்டி பொது மேடைகளில் பேசி வரும் சனுசிக்கு பாஸ் கட்சியினர் ஆலோசனை வழங்காமல் சனுசி பேசுவது அனைத்தும் ஹலால் என்று பாஸ் கட்சியினர் வழிவிடுவது போன்று தோன்றுவதாக அவர் தெரிவித்தார். தனக்கு பிடிக்காதவர்கள் மீது வெறுப்பை உமிழ்வது, தகாத வார்த்தைகள் கொண்டு காயம் படுத்துவது, திட்டுவது போன்ற செயல்களை பாஸ் கட்சியினர் ஆதரித்து அந்த செயல்கள் சரியானது போன்று ஆதரவு அளிப்பதாக தாம் நினைப்பதாக மஃபூஸ் கூறினார். பரிசான் மற்றும் பக்கத்தான் ஹாரப்பான் கூட்டணிகள் இணைந்து அமைந்துள்ள ஒற்றுமை அரசாங்கம் தவறான முறையில் இணைந்து அமைக்கப்பட்ட கூட்டணி என பர்சத்து கட்சியின் இளைஞர் அணி தலைவர் ஒன் அமத் ஃபைசால் ஒன் அமத் கமால் தெரிவித்துள்ளார். அந்த கூட்டணி இணைவு மிக நீண்ட காலமாக திட்டமிட்டு அமைக்கப்பட்ட கூட்டணி என அவர் கூறியதுடன் அன்வார் இப்ராஹிம் ஒரு ஆசிரியர் என்றும் சஹீத் ஒரு மாணவர் என்றும் சித்தரித்து ஆசிரியர் மாணவர் உறவு நீண்ட காலமாக நல்லுறவில் இருந்து வந்ததால் ஒற்றுமை அரசாங்கத்தின் அமைப்பு ஒரு நீண்ட கால திட்டம் என அவர் குறிப்பிட்டார். பரிசன் மற்றும் பக்கத்தான் கூட்டணி இணைவு ஒரு ஆசிர்வதிக்கப்படாத இணைவு என்பதால் பரிசன் கட்சியின் ஆதரவாளர்கள் பரிக்கத்தான் நேஷனலுக்கு ஆதரவு அளிக்க தொடங்கிவிட்டனர் என அவர் குறிப்பிட்டார். கேமரன் மலையில் மலையேறும் நடவடிக்கையில் ஈடுபட்ட போது காணாமல் போன ஓர் இந்திய பிரஜையை தேடும் பணி தொடரப்பட்டிருந்த நிலையில் நேற்று மாலை 3:30 அளவில் அவரின் உடல் அருகில் உள்ள ஆற்றில் கண்டெடுக்கப்பட்டதாக கேமரன் மலை வட்டார போலீஸ் தலைவர் துணை சூப்பரிண்டென்டன்ட் அஸ்ரி ரம்லி கூறினார். நேற்று மாலை கண்டெடுக்கப்பட்ட அந்த இந்திய பிரஜையின் உடல் அடர்ந்த காட்டின் நடுவில் உள்ள ஆற்றில் கிடைக்கப்பெற்றதால் அவரின் உடலை உடனே அப்புறப்படுத்த முடியாமல் ஹெலிகாப்டர் உதவிக்காக மீட்பு பணிக்குழுவினர் காத்திருந்ததாக ஹஸ்ரி ரம்லி கூறினார். ஹெலிகாப்டர் சேவை இன்று காலையில் கிடைத்தவுடன் வான்படை செயல்பாட்டினர் அந்த இந்திய பிரஜையின் உடலை பிரேத பரிசோதனைக்காக ஒப்படைக்கப்பட்டுள்ளது என அவர் மேலும் கூறினார். 44 நந்த சுரேஷ் நட்கர்னி என்ற அந்த இந்திய பிரஜை கடந்த செப்டம்பர் 22 மலையேறும் நடவடிக்கையின் போது காணாமல் போனார். குனோங் ஜாசார் மலைப்பகுதியை நோக்கி தனியொரு நபராக மலையேறும் நடவடிக்கையில் ஈடுபட்ட அவர் தாம் தங்கியிருந்த ஹோட்டலுக்கு திரும்பாததை தொடர்ந்து போலீசில் புகார் செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. தீபகற்ப மலேசியாவில் அமைந்துள்ள ஜோஹோர் மாநில லக்கின் வட்டாரம் மற்றும் நெக்ரி சம்பிலான் மாநில நிலாய் வட்டாரத்தில் இன்று காற்றின் தூய்மைக்கேடு 100 பதிவாகியுள்ளது. இன்று பிற்பகல் 1:00 காற்றின் தூய்மைக்கேடு மிக மோசமான நிலையில் உள்ளதாகவும் அதன் அளவு 100 மேல் பதிவாகியுள்ளது என மலேசிய காற்று தூய்மை நிர்வாக அமைப்பு அறிவித்துள்ளது. லார்கின் வட்டாரத்தில் 156 எனவும் நீலாய் வட்டாரத்தில் 136 எனவும் மேலும் இன்னும் சில இடங்களான பாட்டிக்சன் கோலாலம்பூர் புக்கிட் ரம்பாய் பகுதிகளில் காற்று தூய்மை மோசமான நிலையில் உள்ளதால் பொதுமக்கள் முகக்கவரி அணிந்து வெளியில் செல்லுமாறு கேட்டுக்கொள்ளப்பட்டுள்ளது.
புலாங்கியில் நடைபெற்று வரும் சட்டமன்ற இடைத்தேர்தலுக்கான பிரச்சாரத்தில் பரிகதா நேஷனல் சார்ந்த முக்கிய தலைவர்கள் பங்கெடுத்திருந்த போதிலும் அங்கு அவர்களுக்கு அமோக வரவேற்பு அவ்வட்டார மக்களிடமிருந்து கிடைக்கவில்லை என மலேசியா கினி செய்தி வெளியிட்டுள்ளது. பர்சாத்து கட்சியின் இளைஞர் பிரிவு தலைவர் ஒன் அமத் ஃபைசால் ஒன் அமத் கமல் மற்றும் பாஸ் கட்சியின் இளைஞர் பிரிவு துணைத் தலைவர் அஃப்ரன் ஹமீமி அசாமுடீன் அந்த பிரச்சாரத்தில் கலந்து கொண்டிருந்த போது நிறைய நாட்காலிகள் காலியாகவே இருந்துள்ளன என மலேசியா கினி தனது செய்தியில் குறிப்பிட்டிருந்தது. லோட்டஸ் 5 ஸ்டாரின் அடுத்த அதிரடி வெளியீடாய் சித்தார்த்தின் மாறுபட்ட நடிப்பில் இப்போது திரையீடு கண்டுள்ளது சித்தா. அதோடு பரபரப்புடன் எதிர்பார்க்கப்பட்ட சந்திரமுகி, இறைவன் திரைப்படங்களும் தற்போது புதிய வெளியீடாய் உங்களை மகிழ்விக்க காத்திருக்கின்றன. மேலும் மார்க் ஆண்டனி மற்றும் ஜவான் திரைப்படங்களும் ரசிகர்களின் பேராதரவில் தொடர்ந்து வெற்றி நடை போடுகிறது. உங்கள் அபிமான LFS திரையரங்குகளில் இத்திரைப்படங்களை கண்டு மகிழுங்கள். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.